மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 10th சயின்ஸ் பப்ளிக் வர 17th ஏப்ரல் அன்னைக்கு நடக்க இருக்குது. ஒரிஜினல் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரை வச்சு எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும், 75 out of 75 எப்படி வாங்கிறதுங்கிறதுக்கான அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பார்த்துடலாம். சயின்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது: ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல் அண்ட் தென் பயாலஜி, உயிரியல். இந்த மூணுத்துலேயுமே தரவாக நம்ம கம்பல்சரியாக இருந்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் நமக்கு பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா 12 ஒன் மார்க்ஸ் இருக்குக்கண்ணா. இந்த 12 ஒன் மார்க்ஸில் நிச்சயமாக 9 or 10 கண்டிப்பாக நமக்கு 10 ஒன் மார்க் வந்துட்டு அப்படியே புக்கிலேருந்து கேட்டு வச்சுருப்பாங்க. புக் பேக்கில் நமக்கு 1 மார்க்ஸ் இருக்குல்ல, ஸோ அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கேட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ், நீங்கள் வந்து எல்லா புக் பேக் 1 மார்க்கை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக 9 to 10 மார்க்ஸ் வாங்கிடலாம். டாப்பர்ஸை பொறுத்த அளவில் இந்த இடத்துல 12 out of 12 வாங்கணும். ஸோ நேற்று அப்படி தான் மேக்ஸில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து ஒன்று தப்பாக்கிட்டு வந்துட்டாங்க. அங்கே 14 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ 10 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புக் பேக்லேருந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் 2 வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கை மாடிஃபை பண்ணி கேட்டுட்டு ரிமைனிங் 2 இன்டீரியராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேட்டிருந்தாங்க, சரியா? ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். மேக்ஸில் எப்படி நடந்துச்சோ அது மாதிரி தான் சயின்ஸில் ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 to 3 கொஷின்ஸ் வந்து நம்ம க்ரியேட்டிவ் அப்படின்னு நம்ம சொன்னாலும் புக் பேக்கையே வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணி ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் வரலாம். மிச்சம் ஒன்று தான் நமக்கு ரொம்ப இன்டீரியராக இருந்து கேட்பாங்க, சரியா? ஸோ எப்படி அட்டன் பண்ணணும் ப்ரோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு புக் பேக்கை படிக்கிறப்பயே தெளிவாக படிங்க தயவு செஞ்சு. நேற்று அப்படி தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் ஈக்குவேஷனுடைய கிராஃப் கேட்டிருக்காங்க, என்னது ஸ்ட்ரைட் லைன். ஸோ அது வந்து நமக்கு புக்கில் இருக்குது, புக்கில் அப்படி இருக்குது. ஆனால் பப்ளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதை க்ரியேட்டிவாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய கிராஃபை கேட்டாங்க. அப்போ அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஜஸ்ட் ஒரு டாப்பரு பட் கொஷினை மனப்பாடம் பண்ணி அப்படியே வந்து எழுதுனால அவர் வந்து அதுக்கும் ஸ்ட்ரைட் லைனை போட்டு வச்சுட்டு வந்துட்டார். 99 தான் இப்போ வருது, பாருங்கள் என்ன பிரச்சனைன்னு. ஸோ ஒழுங்காக அவர் கொஷினை படிச்சிருந்தாருன்னா, இல்லை ஒழுங்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன்னா தான் ஸ்ட்ரைட் லைன் வரும், லீனியர் ஈக்குவேஷனை தான் ஸ்ட்ரைட் லைன் வரும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்ப நமக்கு பேராபோலா தான் வரும் அப்படின்னு அவர் ஒழுங்காக அந்த கான்செப்ட்ஸை, அதாவது புக் பேக்கில் இருக்கிற கொஷினையே ரிவர்ஸாக லேர்ன் பண்ணணும். அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு இப்போ ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், த ஐ டிஃபெக்ட் ப்ரெஸ் பயோஃபியா கேன் பி கரெக்டட் பை. ஸோ எந்த லென்ஸ் யூஸ் பண்ணால் ப்ரெஸ் பயோஃபியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரி செஞ்சுக்க முடியும்னு கேட்டிருக்கிறாங்க, புரியுதா? ஸோ அப்போ நமக்கு வந்து புக் பேக்கில் இருக்கிற ஆன்சரை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போனால் பத்தாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸாக யோசிக்கணும், மயோஃபியாவை எப்படி வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும், என்ன லென்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி நாமளாகவே ஓனாக வந்து கொஞ்சம் திங்க் பண்ணணும் கொடுத்துருக்கிற கொஷினை வச்சு. அதே மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணால் எந்த ஐ டிஃபெக்டை கரெக்ட் பண்ண முடியும், கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணால் எதை பண்ண முடியும், பைஃபோக்கல் லென்ஸை யூஸ் பண்ணால் எதை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக ஒரு டைம் பார்த்துக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு லேர்ன் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ். ஃபஸ்ட் திங், புக் பேக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் டீப்பாக போயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷினாவது அது மாதிரி வந்துடும் நாளைக்கு, பண்ணிடலாம் மண்டே, சரியா? அடுத்ததாக நமக்கு மோர் டூனோ இல்லை டூ யூனோ அப்படின்னு பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக படித்தாகணும். ஸோ அந்த டூ யூனோ பாக்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கணும். இந்த பாக்ஸில் எதெல்லாம் கொடுத்துருக்கானோ அந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு கார்னரில், அதுக்கு பின்னாடி ஒரு கலர் அடித்து வச்சுருப்பாங்க, சரியா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி படிச்சுக்கணும், தெளிவாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு லெசன்லையுமே ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், டக்கு டக்குன்னு பேஜ் நகர்த்துறப்போ ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக கொடுத்து வச்சுருப்பாங்க. எல்லாமே கருப்பு கலரில் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட்டு லெட்டர்ஸ் எல்லாமே. ஸோ நடுவில் எங்கேயாவது ரோஸ் கலரில் ஏதாவது கொடுத்து வச்சுருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு டைம் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எல்லா ஃபார்முலே வேல்யூ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கணும். புக்கில் கொடுத்துருக்கிறது எதெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்முலையெல்லாம் இருக்குது, என்ன வேல்யூஸ்லாம் இருக்குது, குறிப்பாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எல்லாத்தையுமே நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக அடித்து சொல்கிறேன், யூ கேன் கெட் 12 out of 12. இதுதான் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, இப்படி தான் பண்ணணும். காட் இட், ஓகேவா? அதே போல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ்மே பார்த்துக்கோங்க, அதுவுமே நமக்கு கம்பல்சரியில் ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் அதை கூட 1 மார்க்கில் மாற்றி கேட்கலாம். இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேபி இன்டீரியர்லேருந்தும் வரலாம். ஸோ புக் பேக்கை படிக்கிறப்பவே கொஞ்சம் அதுக்கு ரிலேட்டடாகவும் படிச்சுக்கோங்க, புரிஞ்சா? எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும். ஹூ இஸ் ரிகார்டட் அஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜி, யார், என்ன, விச் இஸ், ஹூ இஸ். ஸோ இந்த மாதிரி இஸ்ஸு அப்படி அந்த ஒரு அப்ஜெக்டிவாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதெல்லாமே நமக்கு புக்கில் ஹைலைட் பண்ணி இல்லை டூ யூனோவில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.
அதே போல் மேட்ச் த ஃபாலோயிங்கும் வந்து பார்த்திங்கன்னா வரும். மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் ரொம்பவே ஈஸியாக தான் வந்து நமக்கு இருக்கும். பட் கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இதாயிரும். அதனால பொறுமையாக நிதானமாக பார்த்து வந்து எழுதுங்க. அதே மாதிரி ஃபைன் த கரெக்ட் பேர் ஃபைன். அடுத்ததாக 2 marks and 4 marks. 2 marks and 4 marks ரெண்டுமே சேம் தான். பேட்டர்ன் வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 2-3 questions வந்துடும், கெமிஸ்ட்ரியிலேருந்தும் ஒரு 2-3 questions வந்துடும், பயாலஜியிலேருந்து ஒரு 5 questions வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இதில் ஒன்றோ ரெண்டோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூடுதலாகவோ குறைவாகவோ மாறி வரலாம். பட் ஒரு அப்ராக்சிமேட் ப்ளூ பிரிண்ட் வந்து இது தான். இதில் இந்த 7 questionsல் 6 questions நம்மளால் நிச்சயமாக அட்டன் பண்ணிட முடியும். மிச்சம் ஒன்று மட்டும்தான் நமக்கு கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ 2 mark கம்பல்சரி பொறுத்தளவில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸாக தான் கேட்குறாங்க. பட் சொல்ல முடியாது, எப்படி வேணால் கேட்கலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்க்குறப்ப பெரும்பாலும் இப்படி தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸ் ஃபார்முலா அதில் வந்து நம்ம தெளிவாக அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அதில் எல்லாம் நம்ம தெளிவாக கெட்டியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். புரிஞ்சா? அப்போ தான் நம்மளால் இதில் வந்து மார்க் வாங்க முடியும் கண்ணா. சரியா? 9 questions இருக்குது, அதில் நமக்கு 6 தான் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கண்டிப்பாக க்ரியேட்டிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 or 2 questions தான் கேட்பாங்க. அது நம்ம சுலபமாக வந்து சாய்ஸில் விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ புக் பேக்கை மட்டும் நல்லா தரோவாக படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே நம்ம வந்து சூப்பராக மார்க் வாங்கிடலாம் டாப்பர்ஸ்க்கே. பயாலஜியில் இருக்க எல்லா புக் பேக் கொஷின்ஸே தரவு பண்ணிடுங்க. 5 questions, 5 or 4 கூட அட்டன் பண்ணிடலாம் இல்லையா. இன்டீரியரில் க்ரியேட்டிவ் கேட்குறாங்கன்னா அதை விட்டு 4 questions அட்டன் பண்ணிடலாம். அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் ஒரு கொஷின், கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஷின் அந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. இல்லை ஃபிசிக்ஸில் 2, பயாலஜியில் 4 அப்படின்னு பண்ணுறீங்கன்னா கூட சூப்பராக மார்க் வாங்கிடலாம். ஸோ 2 mark and 4 mark பொறுத்தளவில் ரொம்ப எஃபர்ட்ஸ் போடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து பார்த்திங்கன்னா எபோ அவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. நான் கம்பல்சரி எழுத வேண்டியதில்லப்பா, எனக்கு 6 mark போனால் போய் போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் கம்பல்சரி நான் வந்து எழுதணும், அதை நான் அட்டன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய டாப்பர்ஸ் தான் கண்டிப்பாக அந்த ஃபார்முலா சொன்ன மாதிரி, ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், மோர் டு நோ, டூ யூ நோ, இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிறது எல்லா ஃபார்முலா அதோடய வேல்யூஸ்லாம் தெளிவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கணும். சரியா? அதே போல் ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அசோஷியன் அண்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நடுவில் நடுவில் வரும். ஸோ அதனால் எந்த ஒரு பயாலஜியில் குறிப்பாக எந்த டயக்ராம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸ்லாம் சரியாக பார்த்துக்கோங்க. புரிஞ்சா? அதே போல் கொடுத்துருக்கிற எரர் வந்து நம்ம பார்க்கணும். இதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்பாங்க. அதே போல் டிஸ்டிங்விஷ் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து, இல்லை டிஃபைன், இல்லை வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப், அந்த டைப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேட்பாங்க. இல்லை அப்ளிகேஷன்ஸ், யூசேஜஸ், இந்த மாதிரி தான் வந்து நம்ம கொஷின்ஸ் எல்லாமே தான் இங்கே இருக்குது பாருங்கள். 3 types of neurons. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸு, இல்லை 2 cases. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரப்போகுது. போத் 2 marks and 4 marks சொல்கிறேன். 4 marks சில நேரங்களில் ப்ரூவ் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். சில விஷயங்களில் நமக்கு இருக்கிற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் சொன்னேன் பார்த்திங்களா, வந்துருச்சா. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து 2 mark 4 mark வரும். சம்டைம்ஸ் 2 2 mark சேர்த்து இப்படி வரலாம். 2 markங்கிறப்போ ஒரு 3 line 4 line எழுதுனீங்கன்னா போதும். 4 markங்கிறப்போ ஒரு 6 line 8 line எழுதுனீங்கன்னா நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரியே டிராயிங் நமக்கு ஒரு கொஷினும் கண்டிப்பாக வந்துடும். சப்போஸ் நீங்கள் டிராயிங் நல்லா வரும்னா தாராளமாக வந்து எடுத்து எழுதலாம். சரியா? ரொம்ப அதுக்குன்னு ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் இருக்கணும்னு இல்லை, நார்மலாக வரைஞ்சோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா போதும். புரியுதாடாக்கண்ணா? அதே மாதிரி இந்தா இங்கே இது வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தப்பு அப்படின்னா நம்ம ப்ராப்பராக அதுக்கு என்ன ஆன்சரோ அதை வந்து எடுத்து எழுதணும். புரியுது? அதே மாதிரி இங்கே ஒரு கெமிஸ்ட்ரியிலேருந்து சம்மும் வந்து பார்த்திங்கன்னா அது கம்பல்சரி. எஸ், இது வந்து கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. எஸ். ஸோ கம்பல்சரி அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த இடத்துல ரெண்டுமே இது வந்திருக்கு. ஸோ ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. ப்ராப்ளம்ஸை விட்டிங்கன்னா கம்பல்சரி அட்டன் பண்ண முடியாத மாதிரி போயிடும். ஸோ தயவு செஞ்சு அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ட் 4, வெரி ஈஸி. பேராகிராஃப் கொஷின்ஸ் ரொம்பவே ஈஸியாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். 3 7 marks இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒன்று ஃபிசிக்ஸ், இன்னொன்று கெமிஸ்ட்ரி, அடுத்தது பயாலஜி. ஆளுக்கு ஒன்று. சரியா? ஸோ ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துடும். ஃபைன். அடுத்தது நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம், அதை படிச்சிங்கனாலே நீங்கள் வந்து சூப்பராக மார்க் வாங்கிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் பாருங்கள், இந்த டைம் வந்து இந்த பர்டிகுலர் கொஷின் பேப்பரில் கிட்டத்தட்ட ஒரு 2 4 marks மாதிரி அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி, அப்ளிகேஷன், எனி 2 application. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 mark இல்லையா. ஸோ இதுக்கு வந்து 5 marks, இதுக்கு வந்து 2 marks வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான். ஸோ எக்ஸ்பிளைன் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ், டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ எத்தனை டைப்ஸ் இருக்கோ அதை பொறுத்து அதுக்கு மார்க்கு. இதுக்கு டோட்டலாக மிச்சம் இருக்கிற ரிமைனிங் மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுப்பாங்க.
அடுத்ததான் நமக்கு வந்து பயாலஜி. பயாலஜி அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பயாலஜியில் பயோபாட்னி பயோசாலஜிலாம் பார்க்கக்கூடாது. பயாலஜினா அது ஒரு ஒரு பார்ட்டாக தான், நம்ம ஒரு சப்டிவிஷனாக தான் எடுக்கணும். அதுக்குள்ளே இன்னும் மல்டிபிள் சப்டிவிஷன்ஸ்லாம் வச்சுக்கக்கூடாது. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஜுவாலஜி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுவுமே ஹார்ட் டிசீஸஸ் இதுவுமே ஜுவாலஜியை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம பயாலஜி அப்படின்னு எடுத்துட்டாலே எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக சேர்த்து தான் படிக்கணும் கண்ணா. ஸோ ஓவரால் நான் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ப்ளஸ் போனஸாக உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா வே டு சக்ஸஸோடைய மெட்டீரியல் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். தமிழ் மீடியம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கிலீஷ் மீடியம் அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா சம்ஸ் எல்லாமே நீங்கள் எப்பேற்பட்ட சம் வந்தாலும் இந்த ஃபார்முலாவை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஸோ எல்லாமே நமக்கு அந்த இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் கான்ஸ்டன்ட்ஸ் தெரியுதா, அந்த கான்ஸ்டன்ட்ஸ்லாம் வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியமும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் மீடியமும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே போல் எந்தெந்த சயின்டிஸ்ட் யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, யார் யார் என்னெந்த ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி ஒன் மார்க்கில் வரும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் அதோட நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் முக்கியமாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. இம்பார்ட்டன்ட் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஸோ திரும்பி இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் 16 பேஜஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போனஸாக உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன், போயிட்டு பார்த்துக்கோங்க. வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கண்ணா.